வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் கர்நாடகா ஸ்டைல் வெஜிடபிள் புலாவ் என் பொண்ணு செஞ்சுருக்கா. அது கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இஞ்சி இந்த அளவு 2 பீஸு, 7 பூண்டு, 4 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் பட்டை 2 துண்டு, 1 ஸ்டார் ஆனிஸ், 3 ஏலக்காய், 6 போல் லவங்கம். இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கினு அதுக்கப்புறம் அரைக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் தனியா, மிளகு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஸ்டார் ஆனிஸ், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 4 வச்சிருந்தாலையும் அதிகம் போட்டுட்டு வதக்கி கொடுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கணும். அதில் இதெல்லாம் தொழுகி கொடுங்க. அதுக்கப்புறம் 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி அதையும் இதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா தொழுகி கொடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் வதங்கின பிற்பாடு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறின பிற்பாடு இதை அரைச்சி வச்சுக்கணும். அரிசியெல்லாம் போட்டுட்டு புலாவில் அப்புறமா இந்த அரைச்ச மசாலாவை நம்ம அதை சேர்க்க போகிறோம். ஆரட்டும் இது. அதுக்கப்புறம் புலாவு தாளிக்க முதல் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யில் முந்திரி இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன கப்பில். இது கடைசியாக புலவு முடிஞ்ச பிற்பாடு நம்ம சேர்க்கணும். ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புலவுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் அளவு நீட் வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும். 1 பிரியாணியில் தக்காளி, அப்புறம் பீன்ஸ் 1 கப் அளவு, கேரட், பட்டாணி, மீல் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 5 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்டார் ஆனிஸும் பிரியாணியில் 2 போட்டிருக்கேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா தொழுவி கொடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா தொழுவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ அது ஆறுனது கூடவே 1/4 கப் அளவு திருவண்ண தேங்காய் போட்டு அதையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்குற கேப்பில். கம்ப்ளீட்டாக என் பொண்ணு தாங்க செஞ்சால் ரொம்ப ருசியாக இருந்தது. அதுக்கு தான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், ஷேர் பண்ணின்னுருக்கேன். இதில் வெங்காயம் வதங்கின பிற்பாடு தக்காளி பொடியாக கட் பண்ணி வந்து அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் மூடி வச்சோம்னா 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஒரு தொழு தொழிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதில் காயெல்லாம் நம்ம எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ ருசியாக வரும் புலாவ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் அரிசி இதுக்கு வந்து 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி கிளாஸில் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவு வந்தது. அது 300 கிராம்ஸ் கணக்கு எனக்கு யூஸ்வலாக செய்யணும்னா நான் அதெல்லாம் எடுப்பேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா தொழுவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இதுக்கு. ஸோ நல்லா தொழுவி கொடுத்துட்டு இதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்து வரும். கொஞ்சம் நேரம்னா ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சா போகிறோம். இப்போது அரிசி கழுவி ஊற வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அரிசியும் சேர்த்துட்டு சும்மா 1-2 நிமிஷம் போல் எண்ணெயில் கொஞ்சம் தொழுவி கொடுக்குறேன். தொழுவிட்டு நம்ம இதில் அரிசி வச்ச மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம மிளகாத்தூளே போட போகிறதில்ல, இது மட்டும்தான். ஸோ இந்த மசாலா கெட்டி மசாலா அரைச்சிந்து போட்டுட்டு நல்லா ஒரு தொழில் தொழிலாம். இந்த கேப்பில் தண்ணியும் வச்சுக்கோங்க. அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சுங்க. அது பாட்டு கொதிக்கிட்டோம். அது கொதி வந்ததும் அதையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றும் போது ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா கொதி வந்த பிற்பாடு திருப்பி நம்ம சிம்மில் வைக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலரி கொடுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம போட்டு வந்து அரிசிக்கான உப்பு முதல் காய்க்கு போட்டிருந்தோம். இப்போ அரிசி போட்ட பிற்பாடு போடுறோம் உப்பு. ஸோ நல்லா தொழுவி கொடுங்க, நல்லா கொதி வரட்டும்.
நல்லா கொதி வந்த பிற்பாடு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் மேலே ஊற்றிட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மூடிட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு 20 நிமிஷம் டோட்டலாக, அதில் 15 நிமிஷம் முடிஞ்ச பிற்பாடு முக்கால் அளவு வெந்து வந்திருக்கும். அப்போது சும்மா ஒரு லேசாக நல்லா தொழுவிட்டு இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், திருப்பி மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். புலாவ் ரெடி. இதுக்கு கொத்தமல்லியெல்லாம் நம்ம மேலே தூவுறதில்ல, ஆல்ரெடி நம்ம அரைச்சி போட்டதுனால ரொம்ப ருசியாக இருந்தது. ரொம்பவே பிடிச்சது புலாவ், வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.